பொங்கல் பண்டிகை முடிந்து பணியிடங்களுக்கு செல்வோருக்காக இன்று முதல் 16,709 பேருந்துகளை அரசு போக்குவரத்துக் கழகம் இயக்குகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இதற்காக சிறப்பு பேருந்துகளை அரசு இயக்கியது. இந்நிலையில் பொங்கல் முடிந்து பணியிடங்களுக்கு செல்வோரின் வசதிக்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று மட்டும் வழக்கமாக இயக்கப்படும் 2,100 பேருந்துகளுடன் 5,655 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதேபோல் நாளையும் நாளை மறுநாளும் சேர்த்து வழக்கமான பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 16,709 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு தொழிலுக்கான துடிப்புமிகு சூழ்நிலைகளை உருவாக்கும் நோக்கத்துடன் 100 உள்நாட்டு நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து வடிவமைப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 2024 வருடம் டிசம்பர் 31 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கென பிரத்யேகமாக www.chips-dli.gov.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா செமி கண்டக்டர் மையமாக மாற்ற சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் திட்டத்திற்கு 100 கல்வித்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள், ஸ்டார்ட் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. சிட்டாக் என அழைக்கப்படும் முன்னேறிய கணினியிலுக்கான மேம்பாட்டு மையம் இத்திட்டத்தின் மைய முகமையாக செயல்படும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் 31 வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தை தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் நிலத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பூபதி திருநாள் எனப்படும் தேர் திருவிழா கடந்த 9 குடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் 9 திருநாள் முக்கிய நிகழ்ச்சியான தை தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு தை தேர் மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தற்பொழுது கொரோனா தடை உத்தரவு அமலில் உள்ள காரணத்தினால் இந்த ஆண்டு ஸ்ரீரங்கம் தை தேரோட்டம் நடைபெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி பூதலிங்கசாமி கோவிலில் தை திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தகவல் தொழில் தொடர்புத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், பிஜேபி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர்வடத்தினை இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். கொரோனா காரணமாக தேரை வடம் பிடிக்க அதிக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தேரை இழுக்க 500 பேர் தேவை என்பதால் போலீசாரும் தேரை இழுத்தனா்.